வெல்கம் பேக். ஏவி வெஹிக்கல் மெக்கானிக்ஸ் தான் சேர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, வால்வோ 440 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் டார்க் 2200 நியூட்டன்மீட்டர், ஹார்ஸ் பவர் வந்து 440. இந்த வண்டியுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி பார்ப்போம். இது ஆயில் ஃபில் பண்ணுறது, என்ஜின் ஆயில் வந்து சர்வீஸ் பண்ணால் ஃபில் பண்ணுறது. இது ஆயில் மேனுவலாக வந்து ஆயில் கேஜ் செக் பண்ணுறது. சப்போஸ் மீட்ரு வந்து உள்ளே பார்க்க தெரில அப்படின்னும் போது இது போல் எடுத்து நம்ம மேனுவலாக செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ லெவல் இருக்குது அப்படின்றதுக்காக. ஒரு முறைக்கு ரெண்டு முறை வேஸ்ட்டால் க்ளீன் பண்ணி ஆயில் ஸ்டிக்கு உள்ளே விட்டு செக் பண்ணிக்கணும். ஓகே, அதே போல் ஆயில் வந்து 15,000-20,000 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே ஆயில் சர்வீஸ் பண்ணிடணும். எல்லா ஃபில்டரும் சேஞ்ச் பண்ணிடணும். ஃபியூல் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்ட்ரு, எல்லாம் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிடணும். அதே போல் டிஃப்ரென்ஸ் எல்லாம் வந்து 75,000-க்குள்ளே கியர் பாக்ஸு டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஆயில் சர்வீஸ் பண்ணிடணும். ஓகே, டிரான்ஸ்மிஷன்லேயும் ஒரு ஃபில்டர் வருது, அதையும் சேஞ்ச் பண்ணிடணும். இன்னும் அந்த லெவல் அது வரைக்கும் கூலண்டு மெயின்டைன் பண்ணிடணும். கூலண்டு தான் யூஸ் பண்ணணும். சரி, இது கூலண்ட் லெவலு, கூலண்டு தான் இதை யூஸ் பண்ணணும். அடுத்து ஸ்டேரிங், ஸ்டேரிங் பாக்ஸ் வந்து உள்ளே இருக்குது, வாங்க பார்ப்போம். அதுவும் வந்து ஸ்டேரிங் வந்து சவுண்டு வரும், இண்டிகேட்டரும் வரும். ஆயில் குறைஞ்சினா இண்டிகேட்டர் வரும். இது ஸ்ட்ரைட்டாக உள்ளே இருக்குது. கேபனை தூக்கிட்டு தான் பார்க்கணும். கேபனை தூக்கியிருக்கு, இங்கே பாருங்கள். இதுதான் ஸ்டேரிங்கு டேங்க்கு. இது கிளச்சு, கிளச்சு ஆயில் பார்த்துக்கணும். பானட் ஓப்பன் பண்ணால் இவ்வளவும் தெரிஞ்சிடும் கிளச் ஆயில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஏர் ஃபில்ட்ரு இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கணும். மாடல் 440. இது பேட்ரி ஆன் ஆஃப், பேட்ரி ஆன் ஆஃப், 24 வோல்ட்டு, 180 ஆம்ப்ஸு பேட்ரி. நெக்ஸ்ட்டு வாங்க உள்ள மீட்ரு. இது சுவிச்சஸ்ஸு இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கும். இதுதான் கீ, ஸ்டேரிங் கீழே கீ ஆன் பண்ணிவிட்டு ஒன்றா தெரிஞ்சுக்கும். ரேடியோ, இது டிஃப்ரென்ஷியல் லாக், இது டர்போ சுவிட்சு, ஏசி, ஏசி, இது ஃபேனு, இது ஆன் ஆஃப் சுவிட்சு. இது வந்து ட்ரம் ட்ரக்கு வர்றது பிடிஓ சுவிச்சு. ட்ரம் ட்ரக்கு தான் வரும். அது நம்மளது ட்ரக்கு ட்ரைலரு, அதனால் நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் வந்து பொதுவாக இந்த இன்ஜினுக்கு கொடுத்துருக்காங்க, அது நமக்கு தேவையில்லை. இது பிடிஓ பம்புக்குள்ளே சுவிச்சு. இது ஆன் பிரேக் எடுத்து விடணும். வண்டி மூவ் பண்ணும்போது எடுத்து விடும்போது ப்ரெஸ் பண்ணணும். இது இது வந்து ஹெட்டுக்குள்ளது, இது வந்து ட்ரெய்லருக்குள்ளது. எடுத்து விட்டு உள்ளே ப்ரெஸ் பண்ணணும் ட்ரெய்லருக்குள்ளது, இல்லைனா வந்து மூவ் ஆகாது. இது வந்து ட்ரெய்லர் பிரேக். ட்ரெய்லர் மட்டும் ரன்னிங்கில் வந்து ட்ரெய்லர் மட்டும் வந்து பிரேக் பிடிக்கணும்னா இதை ப்ரெஸ் பண்ண போகிறோம். பேக் சைடில் ட்ரெய்லர் மட்டும் பிரேக் வந்து பிடிக்கும். ஏன்னா அதே போல் ஆன் பிரேக்கு, இது வந்து ட்ரெய்லருக்குள்ள பிரேக்கு, இது ஹெட்டுக்குள்ள பிரேக்கு. பெருசு வந்து ஹெட்டுக்குள்ளது, அப்படி போட்டுட்டு இழுத்து விடணும். ஆன் பிரேக், பார்க்கிங் பிரேக் போட்டு இழுத்து விடணும். அதே போல் எடுத்து விட்டுட்டு ப்ரெஸ் பண்ணணும். இது பார்ப்போம் வாங்க. இது வைப்பரு, வைப்பர் ஆன் ஆப்பு. ரெண்டாவது வந்து ஆக்சிலேட்டர் பிரேக்குன்னு வாங்க. இது இது ஆட்டோ இருக்குது, மூணு ஸ்டெப் இருக்குது. ஆக்சிலேட்டர் பிரேக்குன்ட்டு சொல்லுவாங்க. இது டர்போ சார்ஜர் தான் ஆப்ரேட் ஆகும். இது இன்ஜின் பிரேக்குன்னு வாங்க. இது ஆட்டோலையும் யூஸ் பண்ணிக்கலாம்.
அதிகமாக வெயிட் இருக்கும்போது இது யூஸ் ஆகிறதுக்காக வச்சுருக்கோம். இதில் வந்து எந்த அளவுக்கு பிடிக்கணுன்றது டியூன் பண்ணிக்கலாம். அதோட வைப்பர், அதுலேயும் வைப்பரும் இருக்குது. இது ட்ரம் ட்ரக்குள்ளே சுவிச்சுது, பிடிஓ பம்புக்கு ஆன் ஆஃப் சுவிச்சுது. ட்ரம் ட்ரக் மட்டும்தான் வரும், இது ட்ரெய்லர், அதனால் வந்து இதுக்கு வந்து இந்த சுவிட்சி நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் க்ரூஸ் கண்ட்ரோல். இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல், அதை வந்து ஆக்சிலேட்டர் வந்து நம்ம லாங்கில் போகும்போது ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ஹெட்லைட்டு, ஹெட்லைட் சுவிட்ச். இது பார்க்கிங், ஹெட்லைட், பவர். அது இது வந்து மிரேயருக்குள்ளது, ரெண்டு மிரேயரும் வந்து ரெண்டு கிளாஸை, ரெண்டு டோர் உள்ள கிளாஸை ஏற்றிக்கலாம், இறக்கலாம், மிரேயர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஆரனு, ஆரன் சுவிட்ச். இது இது வந்து கிளட்ச் இந்த பக்கம், இது ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இது வாட்டர் டெம்பரேச்சரு, இது ஆயில் டெம்பரேச்சர். இது இது டர்போ சார்ஜருடைய மீட்டர். இது இது ஆர்பிஎம் மீட்ரு, ஆர்பிஎம் மீட்ரு, ஸ்பீடாமீட்ரு, ஃபியூல் கேஜி. ரெண்டும் ஏர் டேங்க் உள்ளது, ரெண்டும் ஏர் டேங்க் உள்ளது, ரெண்டு டேங்க் உள்ளது. இது ஏர் இருக்குன்ட்டு அதை பார்த்தா தெரியும். குறைஞ்சதுனால வந்து வண்டி ஓரம் கட்டி நிப்பாட்டிடணும். க்ரூஸ் கண்ட்ரோல் இது லெஃப்ட் சைடில் வந்து நம்ம வந்து லாங்கில் போகும்போது ஃப்ரீயாக, ரோடு ஃப்ரீயாக இருக்கும், கல்ஃப் கண்ட்ரிலாம் ஃப்ரீயாக இருக்கும். அந்த டைமில் என்ன செய்யணும், இந்த சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், ஆன் பண்ணுற பாருங்கள், இதை ஆன் பண்ணிவிட்டு சைடில் உள்ள சுவிட்சியை வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ஐடியல் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள், ஐடியல் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள், ஆர்பிஎம் ஏறுது பாருங்கள், ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். இதுபோல் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், 80 கிலோமீட்டர் ஸ்பீடு, 90 கிலோமீட்டர் ஸ்பீடு, 70, 80, இதுபோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஆக்சிலேட்டர் இது டவுன் ஆகும், அது டவுன் ஆகும் பாருங்கள். க்ரூஸ் கண்ட்ரோல்னுவாங்க ஆக்சிலேட்டரு. இது ஊரெலாம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம், இங்கே லாங் 1500-2000 கிலோமீட்டர் ஓட்டும் போது லாங் ரோட்டில் வந்து வண்டியே இருக்காது, எல்லாம் வந்து 6-way 8-way இருக்கும், அதுக்கு யூஸ் ஆகும். இண்டிகேட்டரு, ஹெட்லைட் சுவிட்ச். இது இதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க, வால்வோவில் வந்து வந்த உடனே புதுசாக வரவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதனால் இது 2016 மாடல் வண்டி. என்ன, ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ண உடனே கீழே இருக்கிறது ப்ரெஸ் பண்ணணும். இது ட்ரெய்லருக்கு உள்ளது, அது மேலே இருக்கிறது ஹெட்டு. ஆம் ஹேண்ட் பிரேக் போடும்போது இது இழுக்கணும், எடுத்து விட்டால் இது ப்ரெஸ் பண்ணணும். அதில் சுவிட்சு போட்டிருக்காங்க பாரு, ஆன் ஆஃப் சுவிட்சு போட்டிருக்காங்க பாருங்க. ஓகே, இது இழுத்து விடணும். ட்ரைனிங் கொடுப்பாங்க, ட்ரைனிங் வந்து ஒரு வாரம் கவனிச்சோம்னா சரியாக வந்துடும். இல்லை வண்டி வந்து வண்டியாக கூட அனுப்புவாங்க, அப்பயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஆக்சிலேட்டர் பிரேக்குன்னு வாங்க, வைப்பர் மோட்டரும் வேலை செய்யும். இது சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் வைப்பர் மோட்டரும் வேலை செய்யும்.
அடுத்தது வந்து வண்டியில் என்ன ஃபால்ட் இருக்குன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கலாம். மெனுவில் உள்ளே போயிட்டு ஒவ்வொன்றுக்கும் டிஸ்பிளேயில் வந்து வேறு ஏதாவது மெசேஜ் இருக்கா, இல்லை நோ மெசேஜ், வண்டியில் ஏதாவது எரேஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் ப்ராப்ளம் எதா இருக்கா என்ன இது அப்படின்ட்டு ஃபியூல் டேட்டாவில் போய்ட்டு நம்ம ஃபிட் பண்ணிட்டோம்னா எவ்வளோ கிலோமீட்டர் போகும் அப்படின்ட்டு, எவ்வளோ கிலோமீட்டருக்குள்ள வார்னிங்லாம் பண்ணோம், டீசல் காலி ஆகும்போது வார்னிங்லாம் பண்ணோம். நம்ம பழங்க அதெல்லாம் வந்து செட் பண்ண மாட்டாங்க, வண்டி எடுத்தால் டீசல் ஃபில் பண்ணால் போயிட்டே இருப்பாங்க. அது மீட்டரில் மட்டும் பார்த்துக்குவாங்க, ஆ எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு, எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்குன்ட்டு. இது வந்து அவுட் சைடு உள்ள டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அவுட் சைடில் அப்படின்னு, 35. இது வந்து ஆயில் டெம்பரேச்சர், இது வந்து கீர்பாக்ஸ் ஆயில் டெம்பரேச்சர், இது பேட்ரி எவ்வளோ ஹோல்டேஜ் இருக்குது, இது அவுட் சைடு டெம்பரேச்சர் 35 செல்சியஸ் இருக்குது. அப்படியே கியர் பொசிஷன் பார்ப்போம் வாங்க. ஒவ்வொரு கீருக்கும் ஸ்பிட் அடிக்கணும், அது ஒவ்வொரு கீர் போடும்போது இது பாருங்க, ஹை லோ லோன்னு கம்மி இதுங்களா, ஸ்பிட்டுக்குள்ளே ஹை லோ, அது ஒவ்வொரு கீருக்கும் இந்த ஸ்பிட் அடிக்கணும், ஹை கீர் அடிக்கணும், லோ கீர் அடிக்கணும் பாருங்க. இதுதான் மேனுவல், இது இதுக்குள்ளே கீர் பாக்ஸு, மேனுவல் இது கீர் பாக்ஸு. இதுக்கு முன்னாடி வந்து ஆட்டோமேட்டிக் ஒன்று பதிவு பண்ணியிருந்தேன், இது மேனுவல் கீர் பாக்ஸ். இது ஃபஸ்ட்டு மறுபடியும் கிளச்சு அப்ளை பண்ணி ஸ்பிட்டு வந்து ஐ அடிக்கணும், ஃபஸ்ட்லேயே ஐ, மறுபடியும் லோ தட்டி விட்டு செகண்டு, மறுபடியும் செகண்டுக்கு ஐ அடிக்கணும், கிளச்சு ஒவ்வொரு முறையும் அப்ளை பண்ணி விடணும், மறுபடியும் லோவில் தட்டிட்டு தேர்டு, மறுபடியும் மூணாவது கை கடிக்கணும். இது மூணு கீர் தான் ரிவேஸு, இது வந்து ஐ, ஐயிலே மறுபடியும் ஃபஸ்ட்டு போடுற மாதிரி நாலாவது போடணும், நாலாவது போட்டு இது ஐ தட்டணும், ஸ்பிட்டு வந்து ஐ தட்டணும், மறுபடியும் லோ தட்டிட்டு மறுபடியும் அஞ்சு, அஞ்சாவது கீர் லோவில் தட்டு அஞ்சாவது கீர் போடணும், மறுபடியும் ஸ்பிட் அடிக்கணும், கிளச் அமைக்கிட்டு ப்ரெஸ் அடிக்கணும், மறுபடியும் இதை லோ பண்ணிவிட்டு மறுபடியும் சிக்ஸு போட்டு மறுபடியும் ஸ்பிட் அடிக்கணும். அடுத்தது வந்து ரிவேஸு சீக்கீரு, அவ்வளோதான். அடுத்தது வந்து நல்லா சீட்டு பக்கமாக ப்ரெஸ் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் ஸ்பிட் அடிக்கும்போது கிளச்சு மெரிச்சு மெரிச்சு விடணும், கிளச்சு மெரிச்சு ஸ்பிட் அடிக்கணும், கீர் மாத்திர மாதிரி தான் அது, ஸ்பிட் அடிக்கணும், நல்லா நம்ம சைடில் ப்ரெஸ் பண்ணி ஃப்ரண்டில் தள்ளனா சீ கீர், அப்படியே ரிவேர்ஸ் இழுத்தோம்னா ரிவேர்ஸ் கீரு, வைப்பர் மோட்ரு. அது இல்லாமல் ஆக்சிலேட்டர் பிரேக்குன்றல அதுவும் இதில் வந்து டியூன் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணுன்றது. அது எத்தனை பாயிண்ட் வேணுன்றது டியூன் பண்ணுறதுக்காக இது, இதுதான் கீர் பாக்ஸு, இதனுடைய கீர் பாக்ஸு பாருங்கள், இதுதான் கீர் பொசிஷன், ஒவ்வொரு கீர் பொசிஷனுடையது. பாருங்கள் ஓட்டி காமிக்கிற மாதிரி, ஃபஸ்ட்டு
ஸ்பிட்டு ஸ்பிட் அடிச்சுட்டு ஐ மறுபடியும் ஸ்பிட்டு வந்து லோவில் தட்டிட்டு செகண்டு செகண்டில் ஐஏ நான் உள்ளுக்குள்ளேயே ஓட்டுறேன். ரோடு ஒன்றும் அவ்வளோ சரியில்லை. மறுபடியும் ஸ்பிட்டு லோவில் தட்டிட்டு தேர்டு போடணும். மூணாவது சிலது நாலு வரும், இது மூணு தான். அப்படி தள்ளி போட்டால் மூணு. மறுபடியும் ஸ்பிட் அடிக்கணும், கிளச்சு மறித்து ஸ்பிட்டு தட்டி விடணும். சுவிட்சியை மேலே தட்டி விட்டா அதுக்கப்புறம் மறுபடியும் லோவில் தட்டிட்டு நோட்ரு பண்ணிவிட்டு ஐ கீர் போடணும். முன்னாடி ஒரு சுவிட்ச் இருக்குது, ஐ கீர் போட்டு அந்த சுவிட்சியை வந்து ஹையில் மேலே தட்டி விட்டு ஃபஸ்ட்டு போகிற மாதிரி போடணும். நாலாவது போட்டுட்டு ஸ்பிட்டு மறுபடியும் ஐ அடிக்கணும். அந்த ஸ்பிட்டு சுவிட்சு வந்து மேலே அமைக்கி விடணும். மறுபடியும் செகண்ட் போடுற மாதிரி அஞ்சு போடணும். அஞ்சு போட்டுட்டு மறுபடியும் ஸ்பிட் அடிக்கணும். ஸ்பிட் அடிச்சுட்டு மறுபடியும் ஆறாவது தள்ளி அந்த பக்கம் தள்ளி ஆறாவது போட்டு ஸ்பிட் அடிச்சு வச்சா ஸ்பிட் அடிச்சிட்டோம்னா முடிஞ்சுது. அவ்வளோதான், டாப் அண்ட் டாப். இதுவே 120 போவோம். ஓகே, நோட்டு பண்ணிவிட்டு நல்லா அமைக்கி ஃப்ரெண்டில் தட்டினா சீக்கிது. லோடில் லோடுக்கெல்லாம் அதான் எடுக்கிறது. அப்படியே பின்னாடி இழுத்தோம்னா ரிவேர்ஸு. அப்படி அமைக்கி ஃபுல்லாக ஃப்ரெண்டில் தள்ளலாம், சி பேக்கில் இழுத்தா ரிவேர்ஸ். பாருங்கள், கிரைன் ஏற்றி வெளியே ரவுண்ட் போக போகிறோம். பாருங்கள், இது 80 டன் கிரைனு. ஏன்னா ட்ரெயிலோட வசியத்து 100 டன்னுக்கு மேலே வந்துடும். ஒரு டெஸ்டிங்காக வெளியே போகிறோம். பாருங்க, 100 டன் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கு. பாருங்க, இதுக்கு அதுக்கு மேலே போகுது. இது வந்து 80 தான் போயிட்டுருக்கு, எல்லாம் 100க்கு மேலே போயிட்டுருக்காங்க. பாருங்க ஃபாஸ்ட்டாக. இதே நம்ம நாட்டில் வந்து 100 வந்து ஓட்ட முடியாது, அவ்வளோ சீக்கிரம் ஓட்ட முடியாது. செங்கல்பட்டுலாம் தாண்டி போனால் தான் ஓட்ட முடியும். பாருங்கள், ஹெவி வெஹிக்கிள், அது விட ஹெவி வெஹிக்கிள். லோபிட் எப்படி நிற்கிது பாருங்கள். பா, மிரரில் பாருங்கள், க்ரைன் வந்து க்ரைனோடு போயிட்டுருக்கேன். இது வந்து டெஸ்ட் ட்ரைவை பாருங்கள், மிரரில் பாருங்கள், க்ரைன் தெரியுதா? மேம்பாலத்தில் போயிட்டுருக்கேன். மேம்பாலத்தில் இறங்கி டர்ன் பண்ணி போகணும். அந்த பஸ் வருது, அந்த அந்த இதுக்கு போயிட்டு வரணும், ரவுண்ட் பண்ணி வரணும். ரைட்டில் கட் பண்ணி வரணும். இது லெஃப்ட் லெஃப்ட் சைட் டிரைவிங். இது உங்களுக்கு புரியும்ல? அவ்வளோதான், உள்ளே போயிட்டு இந்த பாலத்து மேலே ஏறி வரணும். ரைட் சைடில் டர்ன் பண்ணி மேலே ஏறி பாருங்கள். 100 டன் க்ரைனு எப்படி ஈஸியாக போகுது பாருங்கள். எப்படி பார்த்தாலும் 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஏறியிருப்போம். அதான் மேலே ஏறி வந்துட்டோம். பாருங்கள், இந்த ரோட்லேருந்து இந்த ரோட்டுக்கு வந்தாச்சு. இந்த
இந்த வீடியோ பிடிச்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை பாருங்கள், நம்ம வண்டி விட ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு பாருங்கள். கண்டனர் வண்டி அது, சர்வீஸ் ரோடு. சர்வீஸ் ரோட்லேருந்து வந்து அந்த பாலத்துக்கு அண்ணன் வந்து ஏறுவாங்க அவங்க. நாங்கள் மெயினில் போகிறதுனால இந்த பக்கம் போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோட ஃபால்ட்டோடு வரேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னும் புது புதிய வண்டிலாம் வரும்போது புது புதிய அப்டேட்லாம் நிறைய இருக்குது, அது ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதனால் பயப்பட வேண்டியதில்லை. ட்ரெய்லர் ஓட்ட தெரிஞ்சால் போதும். இங்கே வந்து கியர் பொசிஷனு எல்லாமே தெரிஞ்சிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவோடு வரேன். பை பை.